ஜவுளி கடை ஊழியராக தொடங்கிய வாழ்க்கை. டானாக உருவான தத்து மாலிக். ஜாஃபர் சாதிக்கின் பாஸ் நானா? ஜாஃபர் சாதிக்கை பார்த்ததும் இல்லை, பேசியதும் இல்லை. மலேசிய தொழிலதிபர் தத்து மாலிக் பரபரப்பு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். டெல்லியில் கைலாஷ் பார்க் பகுதியில் உள்ள கிடங்கில் போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் முக்கிய வேதிப்பொருளான சூடோபெட்ரின் தேங்காய் பவுடர் மற்றும் ஹெல்த் மிக்ஸ் பாக்கெட்டுகளில் மறைத்து வைத்து அதனை நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளுக்கு கடத்தப்படுவதாக டெல்லியில் உள்ள மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் அங்கு விரைந்து சென்ற மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த பிப்ரவரி 15 கடத்தல் கும்பல்காரர்களான முகேஷ் முஜிபூர், விழுப்புரம் அசோக்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2000 கோடி மதிப்புள்ள 50 கிலோ ரசாயன பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் என்பவர் இந்த கடத்தலுக்கு முக்கிய காரணம் என தெரியவந்தது. அவரை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சூழலில் போதைப் பொருள் கடத்தலில் ஜாஃபர் சாதிக்கின் பாஸ் மலேசியாவை சேர்ந்த டத்து மாலிக் தான் என சமூக வலைதளங்களில் செய்திகள் வலம் வர தொடங்கியது. இது ஜாஃபர் சாதிக்கின் வழக்கில் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் மலேசியாவை சேர்ந்த டத்து மாலிக் சமூக வலைதளங்களில் பரவி வரும் செய்திக்கு மறுப்பு தெரிவித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் ஜாஃபர் சாதிக்கிற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும், தன்னை பெரிய டான் என்றும் கேங்ஸ்டர் என்றும் சொல்கின்றனர். ஆனால் எதுவும் உண்மை இல்லை. ஜாஃபர் சாதிக்கிடம் பேசியதும் இல்லை, நேரில் பார்த்தது கூட இல்லை. இது முழுக்க முழுக்க பொய் என்றும், நான் ஒரு சினிமா துறையை சார்ந்த தொழிலதிபர் என்பதால் தொழில் போட்டி காரணமாக தன் மீது அவதூறை மலேசியாவிலும் இந்தியாவிலும் பரப்பி வருவதாக தெரிவித்துள்ளார். அது மட்டுமில்லாமல் மலேசியா காவல்துறையில் தான் புகார் அளித்திருப்பதாகவும், மலேசியாவிலும் இந்தியாவிலும் தனது வழக்கறிஞர்கள் மூலம் அவதூறு பரப்பியவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க இருப்பதாகவும் டத்து மாலிக் அந்த வீடியோவில் தெரிவித்துள்ளார். யார் இந்த டத்து மாலிக்? பின்னணி குறித்து ஒரு அலசல். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகலத்தூர் மீம்சல் கிராமத்தைச் சேர்ந்தவர் அப்துல் மாலிக் தஸ்கீர். இவர் மலேசியாவில் ஜவுளி கடை ஊழியராக வாழ்க்கையை தொடங்கிய மாலிக் ஒரு கட்டத்தில் பின் மாலிக் என்ற குழுமத்தை உருவாக்கினார். திரைப்பட விநியோகம் செய்து வருவதால் தமிழ் சினிமாவில் இவருக்கு நல்ல செல்வாக்கு உள்ளது. மலேசியாவில் நடைபெறும் கலை நிகழ்ச்சிகளுக்கு தமிழ் சினிமாவில் பிரபல நடிகர் நடிகைகள் இசையமைப்பாளர்களை அழைத்து சென்று கலை நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறார் டத்து மாலிக். ரஜினி நடிப்பில் வெளியான கபாலி படத்தை மலாய் மொழியில் தயாரித்து விநியோகம் செய்ததால் இவர் மேலும் பிரபலமானார். இந்த சூழலில்தான் கடந்த 2023 ஜூலை மாதம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் ரகசிய இயக்கங்களுக்கு நிதியுதவி செய்ததாக கூறி டத்து மாலிக்கை மலேசிய போலீசார் கைது செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது.